ப்ரீத்தி சர்மா சித்தி டூ சீரியல்ல வெண்பாங்கிற கேரக்டருக்குள்ள ப்ரீத்தி எப்படி வந்தாங்க, அவங்களோட மீடியா ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். ப்ரீத்தி பிறந்தது உத்தரப்பிரதேஷ் லக்னோவா இருந்தாலும் அவங்க ஃபேமிலி செட்டில் ஆனது என்னமோ கோயம்புத்தூர்ல தான். ப்ரீத்தி ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாமே கோயம்புத்தூர் தான். ப்ரீத்தி சிக்ஸ்த் படிக்கிறப்பவே டிவி நிறைய பாப்பாங்களாமா. அப்பவே ப்ரீத்திக்கு நம்மளும் டிவியில வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற தாட் வந்துடுச்சாமா. லெவன்த் படிக்கிறப்போ கேபியூ தீனா கூட சேர்ந்து கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்ற ஷார்ட் பிலிம ப்ரீத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு சென்னைக்கு வந்து 1 மந்த் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி நிறைய ஆடிஷன் எல்லாம் அட்டன் பண்ணாங்களாமா. ஆனா எந்த ஆடிஷன்லயும் செலக்ட் ஆகாதால ப்ரீத்தி இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைச்சு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு யாரடி நீ மோகினி படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ப்ரீத்திக்கு போன் வந்திருக்கு. கலர்ஸ் தமிழ்ல ஒரு கதை பாடட்டுமா சார் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில ப்ரீத்திய நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில ப்ரீத்தி சித்து கூட ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கதை பாடட்டுமா சார் அந்த சீரீஸ்ல ப்ரீத்தியோட ஆக்டிங்க பார்த்து பிடிச்ச டைரக்டர் ஜவஹர் கலர்ஸ் தமிழ் திருமணம் சீரியல்ல லீட் ரோல் ஸ்ரேயாக்கு சிஸ்டரா ப்ரீத்திய செலக்ட் பண்ணாங்க. அந்த சீரியல்ல ப்ரீத்தியோட ஆக்டிங் துரு துருன்னு ரொம்ப நல்லாவே எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். அந்த டைம்ல தான் ப்ரீத்தி சித்தி டூவோட ஆடிஷன்ல கலந்துகிட்டாங்க. ப்ரீத்தி அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 59 பேர் அந்த கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணியிருந்தாங்க. 60வது மெம்பரா போய் ஆடிஷன்ல கலந்துகிட்ட ப்ரீத்தி செலக்ட் ஆகி இப்ப வெண்பாவா சித்தி டூல நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வெண்பாவோட ஜேர்னியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.